இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவகார்த்திகேயனுக்கு இப்படி ஒரு சோதனை. விஜய் அஜித் போல மாஸ் ஹீரோவாக தன்னை காட்ட சிவகார்த்திகேயன் எடுத்த முடிவு பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது. சமீபத்தில் வெளிவந்த பெரும் எதிர்பார்ப்பை தந்த சீமராஜா படமும் சிவகார்த்திகேயனுக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை. காரணம், படத்தின் பட்ஜெட், இயக்குனரின் சம்பளம். பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லோருமே 30-40 படங்கள் நடித்த பின்புதான் பெரிய பட்ஜெட் படங்களில் நடித்தனர். தன்னை மாஸ் ஹீரோவாக காட்ட சிவகார்த்திகேயன் எடுத்த முடிவு தோல்வியில் முடிந்தது. ரெமோ, வேலைக்காரன், சீமராஜா கடைசியாக வெளிவந்த 3 படங்களுமே கை கொடுக்கவில்லை. இனி சினிமாவில் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ப்ளீஸ் கீப் வாட்சிங் ராஜ் வெப் நியூஸ். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் என்ஜாய். தேங்க் யூ.